வணக்கம். காய் கோமல் கிச்சனுக்கு உங்கள் எல்லோரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜ் லஞ்ச் காம்போ. சூப்பரான லஞ்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம். என்னென்ன மெனுன்னு பார்த்தீங்கன்னா, வீட் ஃப்ளேவர் பாயசம், கீரை பொரிச்ச குழம்பு, வாழைக்காய் ஃப்ரை, தயிர், ரைஸ். இதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, காய் கோமல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு முதல்ல வந்து. அதுக்கு நான் ஒரு குக்கரில் கீரையும் தோரம் பருப்பும் வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை பாயில் பண்ணிக்கணும். நம்ம வந்து மஞ்சள் வந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி 4 5 சவுண்ட் வரைக்கும் விசில் விட்டு நம்ம எடுத்துக்கணும். கீரையும் பருப்பும் வேகிறதுக்குள்ளே நம்ம வாழைக்காவை வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வாழைக்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு இப்போ நம்ம கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். தண்ணி சேர்த்தாச்சு, இப்போ இது நல்லா வேகணும். அது ரெண்டும் ரெடியாகிறதுக்குள்ளே நம்ம பாயசத்துக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு மிக்சிங் பவுல் வச்சுருக்கேன். 3 அளவுக்கு கோதுமை மாவு நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஒரு கப் தண்ணி வந்து சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த அளவுக்கு கரைச்சிக்கணும். இதுதான் கரெக்டான பதம். வாழைக்காய் நல்லா பாயில் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதை வடிகட்டி எடுத்து பாயசத்துக்கு வெல்லத்தில் தண்ணி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம வெள்ளப்பாக்கு பண்ணிக்கலாம். இதில் தான் இன்னைக்கு நான் பாயசம் பண்ண போகிறேன். ஸோ 2 அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டா, தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கோதுமை மாவை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கைவிடாமல் நல்லா கலரணும். கொஞ்ச நேரத்தில் இதுவே கெட்டியாக ஆரம்பிச்சிடும். கஞ்சி பதத்துக்கு வந்து வரும். பார்த்தீங்களா, நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு. இதான் வந்துட்டு கரெக்டான ஸ்டேஜு. இப்போ வந்து நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை சிரப்பு வந்து ரெடி. இங்கே இதை வந்து நம்ம அப்படியே ஆட் பண்ணக்கூடாது, ஃபில்டர் பண்ணி தான் ஆட் பண்ணணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு திதிப்பு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இது வெள்ளத்தில் செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சர்க்கரை சேர்க்கலாம், பட் வெள்ளம் தான் ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தி. பாருங்கள், நல்லா இப்போ திக்காயிட்டு வருது. நல்லா திக்காயிடுச்சு. நம்ம பாயசம் ரெடி. இப்போ நீங்கள் இப்படியே இதை சாப்பிடலாம். ஆனால் டாப்பிங்க்கு உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து திராட்சை ஆட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். வந்து ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை கிரேப்ஸ் நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். கிரேப்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம பாயசத்தில் ஆட் பண்ணிக்கலாம். எம்மியான கோதுமை மாவு பாயசம் ரெடி. ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். கடுகு வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். 1 கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது பொரிஞ்சிட்டு இப்போ நம்ம 2 வாழைக்காய்கள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சால்ட் வந்து இந்த டிஷ்க்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா எண்ணெயிலே ரோஸ்ட் ஆகும். நல்லா இப்போ கீரையும் பருப்பும் நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி கரண்டியோ இல்லைன்னா மத்தோ வச்சு நீங்கள் நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. இது இப்போ நல்லா கடைஞ்சாச்சு, கொதிக்கட்டும். இதுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம அரைச்சிக்கலாம். உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் 1 ஸ்பூன், ஜீரகம்,
காஞ்ச மிளகாய் நான் வந்து எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நம்ம நல்லா அரைச்சிடலாம். அளவுக்கு நல்லா அரைச்சிக்கிட்டாச்சு. இப்போ இதை நம்ம கீரையில் சேர்த்துடலாம். கீரையில் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா கொதிக்கட்டும். உப்பு வந்து இந்த நேரத்தில் தேவனா செக் பண்ணி போட்டு கீரை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். கீரை ரெடி. கீரைக்கு தாளிச்சிடலாம். இப்போ வாழைக்காய் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மேல் பொடி போடுறேன். அதாவது மேல் பொடி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கை வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த மேல் பொடியை சேர்த்துட்டு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை நம்ம ஆஃப் பண்ணிடணும். வாழைக்காய் ரோஸ்ட் ரெடி. நம்ம கீரைக்கு தாளிச்சிடலாம். நான் அதுக்கு ஒரு குட்டி பேன் வச்சுருக்கேன். கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் 2, பெருங்காயம், சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட சூப்பரான கீரை ரெடி. இப்போ நம்ம ரைஸ் வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நான் குக்கரில் வச்சுருக்கேன். என்ன நேர்களே, லஞ்ச் காம்போ எப்படி பண்ணணும்னு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். காய் கோமல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பல சுவாரஸ்யமான ரெசிபி அண்ட் ப்ளாக்ஸோடு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். ஸ்டே டியூன்.